ஹாய் சகோ, நான் உங்க வாடகை சைக்கிள் ஹாஜா. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஊசியின் காதுக்குள் ஒட்டம் நுழையுமா அப்படிங்கறத ஆனா இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதுக்கு தான் இந்த பதிவு. நாம நடைமுறையில உள்ள ஒரு வார்த்தை தான், ஏதாவது ஒரு காரியம் நமக்கு முடிவுனா ஊசியின் காதுக்குள்ள ஒட்டம் நுழையுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவோம். பட் அதையும் கொஞ்சம் சீரியஸா யோசிச்சுன்னா கண்டிப்பா ஊசியின் காதுக்குள்ளையும் ஒட்டகொண்டலையும் ஒரு விஷயத்தையுமே முடியாது அப்படின்னு சொல்றதை விட முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான வழிகள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது மாதிரி தலானிராமன் கதையிலையும் ஒரு சம்பவம் உண்டு, அதையும் நான் அந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். தலானிராமன் அரண்மனைக்கு ஒரு நாள் தாமதமாக வருகிறார். அதனால பல அமைச்சர்மார்களும் மன்னரும் கோபத்துக்குள்ள வராங்க. தலானிராமன் ரொம்ப தாமதமாக வந்ததுக்கு கோபப்படுறாங்க. தலானிராமன் அரண்மனைக்குள் நுழைந்ததும் மன்னர் கேட்கிறார், தலானிராமரே, இன்று ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு. தலானிராமன் அதுக்கு பதில் சொல்றாரு, இல்லை அமைச்சரே, வரும் வழியில் ஒரு சிறு குழந்தை அடம்பிடித்து அழுது கொண்டிருக்கிறது, அதன் அழுகையை நிப்பாட்டி சரி செய்து விட்டு வருகிறேன், அதனால் தான் தாமதம் என்கிறார். உடனே மன்னர் கேட்கிறார், ஒரு குழந்தையின் அழுகை நிப்பாட்டுவது அவ்வளவு பெரிய விஷயமா? அப்படி என்ன கேட்டது, என்ன நடந்தது, கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள் அப்படின்னு சொல்லி தலானிராமன்ட்ட மன்னர் கேட்கிறார். உடனே தலானிராமன் அதற்கு பதிலளிக்கிறார், மன்னர் அவர்களே, வரும் வழியில் குழந்தை ஒரு பானைக்குள் யானை போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிச்சு அழுதுச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே சிரிப்பு, பானைக்குள்ள எப்படி யானை போகும் அப்படிங்கிறது. அதற்கு உடனே மன்னருக்கும் அமைச்சருமார்கள் எல்லாருக்குமே ஒரு உடனே சிரிப்பு வந்துட்டு, எப்படி பானைக்குள்ள யானை போகும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் உங்களுக்கு எழ ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். உடனே மன்னர் தலானிராமன் அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எப்படி அந்த குழந்தைய சமாதானப்படுத்தினீங்க? உடனே தலானிராமன் அவர்கள் மன்னரையும் மற்ற அமைச்சர்மார்களையும் யானை இருக்கும் இடம் நோக்கி கூட்டு செல்றாரு. அங்க போனதுன்னா ஒரு பானையை வாங்கி வச்சிருக்காரு. உடனே மன்னருக்கும் அமைச்சர்மார்கள் அவர்களுக்கும் ஒரு வியந்தே பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன செய்ய போறாரு தலானிராமன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வேலையில தலானிராமன் பானையில சின்ன ஒரு ஓட்டையை போட்டு அதன் வழியாக யானைய பார்த்தாரு. அதையே மன்னருக்கும் அமைச்சர்மார்களுக்கும் காண்பித்தார். இப்படித்தான் குழந்தையின் அழுகையை நிப்பாட்டி அதை சமாதானம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. மன்னருக்கும் அமைச்சர்மார்களுக்கும் தலானிராமனின் அறிவை கண்டு மிகுந்து பாராட்டி பரிசும் வழங்கினார். இது போல தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாம முடியாதுன்னு நினைச்சா அது கண்டிப்பா முடியாது. ஸோ முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம பார்த்தோம்னா அந்த வேலை முடியறதுக்குள்ள வழிகள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால எந்த விஷயத்தையும் முடியாது அப்படின்னு சொல்லாம முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.